ஆன்லைன் மூலமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க கவுன்சிலிங்கும் ஆன்லைன் மூலமாக நடக்குது அதில் சில கல்லூரிகள் மாணவர்களுடைய ஃபோன் நம்பரை எப்படியோ வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அவர்களை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அவங்க கல்லூரியை ஃபஸ்ட்டு சாய்ஸாட்டு போட வைக்கிறாங்க ஒரு நல்ல எனக்கு தெரிந்த இந்த வருடம் கூட ஒரு மூன்று மாணவர்கள் நல்ல மார்க் ஒன் நைன்டி மார்க்ஸுக்கு மேலே எடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே சில பிரான்ச் கிடைக்கும் பர்டிகுலராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட அடுத்த லெவலில் உள்ள ஒரு டென் ரேங்க்ஸுக்குள்ளே இருக்கிற காலேஜஸில் ஒரு எம்பிசி மாணவனுக்கு கிடைக்கும் ஆனால் சில ஒரு நூறாவது ரேங்கில் இருக்கிற கல்லூரிகள் வந்து அவங்கள ப்ர ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்க கல்லூரியில் படித்தாச்சுன்னா ஃபுல் ஃபீஸ் கொடுக்கறது மாதிரி அவங்கள சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு சாய்ஸாகட்டு போட வச்சிடுறாங்க அதுதான் ஆச்சரியமாக இருக்குது இவ்வளவு மார்க்கு ஒரு ஒன் நைன்டி ஒன் மார்க் எடுத்த ஒரு மாணவன் ஒரு அவனோட ஃப்யூச்சர் எல்லாமே பிரைட்டாக வரும் அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவனுக்கு ஒரு ஒரு நல்ல பிரான்ச்சு கிடைக்கிறதுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் அடுத்த லெவலில் உள்ள பிரான்ஞ்சுலாம் கூட கிடைக்கும் ஒரு எம்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கலாம் அதை விட்டுக்கிட்டு ஒரு நூறாவது ரேங்க் இருக்கிற கல்லூரியில் சாய்ஸ் ஃபில்லிங்கை போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து எனக்கு அந்த காலேஜில் கிடச்சிருக்கு வேறு யாரோ அதுக்கு பிறகு கம்ப்ளைண்ட் பண்ணி இங்கே வந்துட்டு கரெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கில் இப்போ அவங்களுக்கு என்ன பண்ண முடியுது நாங்கள் அந்த ஒரு ஃபஸ்ட்டு சாய்ஸில் ஒன் செவன்டி எயிட் மார்க்குக்கு மேலே உள்ளதை அந்த காலேஜில் வித்ட்ரா பண்ணிவிட்டு அடுத்த ஃபேஸில் ஜாய் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ சஜஸ்ட் பண்ணோம் தட் மீன்ஸ் என்ன ஆயிருது அவனுக்கு ஒரு ஒன் நைன்டி ஒன் மார்க்கு வந்து அடுத்த ஃபேஸில் ஒரு ஒன் செவன்டி எயிட் மார்க்குக்கு ஈக்குவலண்டான காலேஜ் மட் அட்லீஸ்ட் அதையாவது நாங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு வி ஆர் மேக்கிங் அன் அட்டெம் இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சே ஒரு மூணு நாலு கேண்டிடேட் இப்படி வராங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த காலேஜு கூட எப்படி இப்போ எப்படி அவங்கள மெஸ்மரைஸ் பண்ணுறது மாதிரி பண்ணுறாங்கன்னா எங்கள் கல்லூரியில் படித்தா அவங்களுக்கு ஃபீஸ் எல்லாமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வருது இதே மாதிரி சொல்லிவிட்டு காலேஜில் மொதல் வருஷம் மட்டும் ஃபீஸை வாங்க மாட்டாங்க அடுத்த வருஷத்துலேருந்து ஃபீஸ் கட்டுனா தான் படிக்க முடியும்னு சொல்லிட்டு ப்ரெஷரைஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் மாணவர்கள் வந்து ஒரு நல்ல கல்லூரியில் படித்தா அவங்களோட வாழ்க்கை வந்து டோட்டலாக வித்தியாசமாக போயிடும் அதில் நல்ல வளர்ச்சி இருக்கும் இதை மாதிரி ஒரு ஒரு ரேங்க் ஒரு இரநூத்தம்பது ரேங்கில் உள்ள ஒரு காலேஜில் இருந்துட்டு இது மாதிரி கேட்டாச்சுன்னா யாரும் அதை ஒத்துக்கக்கூடாது மை ரிக்வஸ்ட் இஸ் ஒரு நல்ல காலேஜில் படிக்கிறது வாழ்க்கை வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப அதை எந்த மாணவர்களும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களோட வாழ்க்கை டோட்டலாக நாலு வருஷத்துக்கு பிறகு சேஞ்ச் ஆகிரும் இப்போ வந்து படிக்கிறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து ஃபுல் லோன் கொடுக்குறாங்க அந்த லோன் எல்லாம் அந்த மாதிரி பெரிய காலேஜில் படித்தாச்சுன்னா நீங்கள் ஒரு ஒன்றரை வருஷத்தில் அதை அடைச்சிடலாம் நீங்கள் வந்து அவங்க ஒரு ஃபீஸ் தராங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு காலேஜில் ஒரு நல்ல வசதி இல்லாத காலேஜில் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேல்ரி இருக்கிற மாதிரி ஒரு ஜாப் கிடைக்காது அதுபோல் ஃபுல்லாக இந்த இது பண்ணுற ஒரு சின்ன தப்புனால அது லைஃப் லாங்காக அது ஒன்றும் அது பெனிஃபிட் இல்லாமல் போயிடுது ஸோ எந்த எல்லா மாணவர்களும் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் வந்து ஒரு நூறு காலேஜில் இடையில் ஒரு மூணாவது காலேஜாக தப்பாக போட்டாச்சுன்னா அந்த துணை தேவை சாய்ஸு நீங்கள் தேவையே இல்லை அது உங்களுக்கு உடனே கிடச்சிரும் நிறைய பேர் எனக்கு ஆச்சரியமாக இருந்தோன்னா ஒரு ஒன் நைன்டி ஒன் எடுத்த மாணவன் அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு எலக்ட்ரானிக்ஸு எம்ஐடியில் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறாரு ரெண்டாவது சாய்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஒரு நூறாவது ரேங்கில் உள்ள காலேஜை போட்டு வச்சுருக்கிறாரு அந்த அந்த மாணவனை எப்படி எப்படி அவனுக்கு திட்டுறதா என்னதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஸோ அவனுக்கு ஆப்வியஸாகட்டு ஃபஸ்ட்டு சாய்ஸ் மொதல் நாள் கிடச்சிரும் அந்த ரெண்டாவது சாய்ஸ்லேருந்து அவன் போட்டிருக்க வேண்டிய சா அவனுக்கு அது புரியாமல் போட்டுறாரா என்னன்னு தெரியல அவர் ரெண்டாவது எல்லாம் பண்ணியிருக்க வேண்டிய தேவையே இல்லை அவனுக்கு முதல் சாய்ஸுக்கு ஒன் நைன்டி ஒன் மார்க்குக்கு ஒரு ஹண்ட்ரட் ரேங்க் காலேஜ் உடனே கொடுத்துட்றாங்க ஸோ அது ப ஸ்டூடெண்ட்ஸை அதே மாதிரி வந்து இப்போ பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்குது அது இக்னரெண்டு இன்னசென்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது எக்ஸ்ப்ள சில காலேஜஸ் அவங்கள எக்ஸ்ப்ளாய் பண்ணி அவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறது மாதிரி இருக்குது அதனால் பேரெண்ட்ஸ் வந்து உங்கள் மாணவர்கள் வந்து என்ன என்ன சாய்ஸ் ஃபில் பண்ணுறாங்க ஒரு நல்ல ஆசிரியர்கள்ட்ட நல்ல உங்களுக்காக ஒரு வெல்விஷர் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் ஒரு படித்தவங்கள்கிட்ட ரேங்கிங் அந்த ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க உங்களையே ஏமாத்துகிற மாதிரி உள்ள ஆளுங்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் போய் ஏமாந்துறாங்க சில ஆளுங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்காகவே ஒரு இந்த இன்டர்நெட் சென்டர்லலாம் போய் அவங்க சொல்கிறபடியெல்லாம் கேட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அது உங்கள் லைஃப்பையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அதில் கரெக்ட் நல்ல காலேஜஸில் படித்தாச்சுன்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒரு தனியார் கல்லூரிகளுக்கு மாணவருடைய நம்பர் எப்படி போகுது சார் யார் மூலமாக தனியார் இந்த சீட்டிங் பண்ணுற தனியார் கல்லூரிகள் அதில் நிறைய அது எப்படின்னு எனக்கு கரெக்டாக சொல்ல எனக்கு ஃபேக்ட் தெரியாதனால நான் சொல்ல விரும்பலை அது தெரியவும் செய்யாது எனக்கு ஆனால் எப்படியாவது அது அவங்களோட பிஸ்னஸ் மாதிரி அவங்க அதை அவங்களுக்கு அது அவங்க பிள்ளைங்களுக்குன்னு அவங்க பண்ண மாட்டாங்க ஒரு நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு ஒரு அட்ராக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஃபீஸை தரேன் அப்படி தரேன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க இப்போ எல்லா மாணவர்களும் படிக்கிறதுக்காக ஒரு லோன் வசதியெல்லாம் ஒரு நல்ல காலேஜில்னா பேங்கில் உடனே லோன் கொடுக்குறாங்க ஒரு மூணு லட்ச ரூபா லோன் எடுத்துகிட்டு அது பிறகு அடைக்கிறது ரொம்ப விஷ பெரிய விஷயமே கிடையாது ஒரு நாலு லட்சரூவா அஞ்சு லட்சரூபா லோன் எடுக்கிறது இல்லை அதுக்கு பிறகு ஜாப் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி தௌ நல்ல காலேஜில் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட்ஸ் சேலரி கிடைக்குது அதனால் நம்ம ஏமாறாதீங்க தான் சொல்ல முடியும் யார் ஏமாத்துகிறாங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னுங்கிறது அடுத்த விஷயம் மாணவர்களுக்கு நமக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நான் ஒரு துணைவேந்தராக சொல்கிறது என்னென்னா யாரும் ஏமாறாதீங்க ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுவர்களும் இருப்பார்கள் ஏமாறுபவர்கள் ஏமாறக்கூடாது ஏமா யாரும் ஏமாறக்கூடாது யாரோ ஏமாந்தானே ஏமாறுறதுக்கு ஏமாத்துறதுக்கு ஆள் வருவாங்க நீங்கள் யாரும் மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள் யாரும் ஏமாந்து போகாதீங்க இதில் வந்து யாரும் வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னும் இக்னரெண்டாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு செலவு பண்ணுறோம் அவங்க காலேஜில் உள்ள பில்டிங்கை மட்டும் காமிச்சிட்டு அவங்கள நீங்கள் உங்கள் காலேஜில் எங்கள் காலேஜில் படித்தாச்சுன்னா எல்லாம் உங்களுக்கு நாலு வருஷமும் தரேன்னு சொல்லிட்டு வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஏமாறுறாங்க பாவமாக இருக்குது அது ஒரு வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து எனக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் டே ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு ரெண்டு நாள் கழித்து தப்பாட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு இனிமேல் முடியாத நேரத்தில் வந்து நம்மள்ட்ட சொல்லும்போது ஒரு ஒன் நைன்டி ஒன் எடுத்த மாணவன் வந்து ஒரு இன்னும் ஒரு மூணாவது ஃபேஸில் கிடைக்கிற காலேஜை ஃபஸ்ட்டு சாய்ஸாக போட்டிருக்காரு அதுக்கு பிறகு எங்கள் சிஇஜியை போட்டிருக்காரு அது அதுக்கு பிறகு எந்த சாய்ஸ் போட்டும் அதுக்கு ஒரு யூஸ் இல்லைங்கிறது அவங்களுக்கு அது புரியலேங்கிறது ஆச்சரியமாக இருந்தது அது சரி அது ஒரு அந்த இக்னரன்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க